தடை போட்ட எல்லாருக்கும் தரமான பதிலடி கொடுத்த உலகநாயகன். இன்னியன்று திரைப்படத்தின் ஷூட்டிங் பொழுதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த திரைப்படத்திற்கு பலரும் கொடுத்துதான் வந்தனர். அந்த தடைகளெல்லாம் மீறி தற்சமயம் தடை போட்டவர்கள் அனைவரும் முகத்திலையும் கரிப்பூசும்படி அந்த திரைப்படத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளார் கமலஹாசன். ஜனவரி பொங்கல் அன்று இந்த திரைப்படம் திரையரங்குகளில் மாசாக வெளியாக உள்ளது. இத்திரைப்படத்தின் வரவேற்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று பலரும் பேசப்பட்டு வருகிறது. கமலஹாசனின் விக்ரம் திரைப்படத்தின் ஹிட் போலவே இந்தியன் டூ திரைப்படமும் மாஸ் ஹிட் அடிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று பலரும் கூறி வருகின்றனர். ஏனென்றால் ஆண்டவர் இந்த திரைப்படத்தில் நடிக்கவில்லை, வாழ்ந்துள்ளார் என்றும் சங்கர் அவர் கூறியுள்ளார். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த திரைப்படத்திற்கு வந்துதான் இருந்தது. ஆனாலும் அந்த தடைகளெல்லாம் மீறி இந்த திரைப்படம் வெற்றிகரமாக படமாக்கப்பட்டு தற்பொழுது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த திரைப்படத்திற்காக ஆடியோ லான்ச் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தற்சமயம் தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஆண்டவரின் ரசிகர்கள் மிகவும் உற்சாகத்தில் உள்ளனர். இந்த திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் எந்த தேதியில் வெளியாகும் என்பது பற்றி ரசிகர்கள் மிகவும் காத்துக்கொண்டிருக்கின்றனர். இந்திய டூ திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளது என்பது பற்றி உதயநிதி ஸ்டாலின் உறுதியாக உள்ளாராம். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த திரைப்படத்தின் வெற்றியை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறார்கள் படக்குழு. சங்கரின் பிரம்மாண்ட இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகி உள்ளது. கண்டிப்பாக சேனாதிபதி கேரக்டர் மீண்டும் ஒரு ஹிட் அடிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த திரைப்படத்தின் படக்குழுவின் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது. அவ்வாறு பிரச்சனை கொடுத்த அனைவருக்கும் முகத்தில் கரியை பூசுவது போல இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு வெற்றிகரமாக முடிந்து திரையரங்குகளில் வெளிவர உள்ளது. சங்கர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் இந்தியன் திரைப்படத்தை பற்றி கேட்கும் பொழுது தாறுமாறாக ஒரு பதிலை கூறியிருக்கிறார். அதில் கமலஹாசன் அவர்கள் வேற லெவலில் ஒரு லுக்கில் வருவார், இது கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்ற ஒரு தகவலை சங்கர் அவர்கள் எக்ஸ்க்ளூசிவாக அறிவித்துள்ளார்.